ஹலோ நண்பா, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி மெயில் அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் கீழே இருக்கும் பாட்டமில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டூன்கிற இடத்துல நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். ஓகே, நான் சும்மா ஒரு மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன், என்னோட மெயில் ஐடி தான் அதுவும், இன்னொரு ஐடி. ஓகே, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் எதுக்காக, எந்த பர்பஸ்க்காக இந்த மெயில் ஐடி அனுப்ப போகிறீங்களோ அதை நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்கள் காலேஜ் டாக்குமெண்ட்டை அனுப்புறீங்கன்னா சும்மா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஹெட்டிங். காலேஜ் டாக்குமெண்ட்டு சும்மா உங்களுக்கு நீங்கள் எந்த பர்பஸ்க்காக அனுப்ப போகிறீங்களோ அதுக்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கம்போஸ் மெயிலில் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட், அந்த குறிப்பான அந்த டாக்குமெண்ட்டை குறித்து உங்களுக்கு ஏதாவது எழுதணுன்னா எழுதிக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சப்ஜெக்டோட பிடிஎஃப் அனுப்புறீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், நான் சும்மா ஒரு சப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்றேன், என்வாயர்மெண்டல் சயின்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எந்த இது இப்போ ஏதாவது சப்ஜெக்ட் பற்றி அனுப்புறீங்களோ அந்த சப்ஜெக்ட் பற்றி நீங்கள் இதில் எழுதி கூட அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு சென்ட் சிம்பிள் பக்கத்தில் இன்னொரு சிம்பிள் மாதிரி இருக்குது, டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா அட்டாச் ஃபைல் இருக்குது. இந்த அட்டாச் ஃபைலில் நீங்கள் அட்டாச் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் என்ன ஃபைலாக இருக்கோ அதை ஷோவாக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ட்ரைவில் இருந்து எடுக்க போகிறீங்கன்னா இன்சர்ட் ஃப்ரம் ட்ரைவ், நீங்கள் ட்ரைவில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இப்போ என்னோடய டிவைஸ்லேருந்து ஒரு ஃபைல் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும், நிறையா ஃபைல்ஸ் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். இல்லை நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட ஃபோல்டர்லேருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் அதுலேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ சும்மா ஒரு டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டிங் டு சிம்பிள் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சென்டிங்னு இருக்குது, இந்த கீழேயே உங்களுக்கு காமிக்கும். சென்டிங்னா இப்போ சென்டிங் ஆகிட்டுருன்னு காமிக்கி. ஓகே, இப்போ சென்ட் ஆச்சுன்னு பார்க்காது, லெஃப்டில் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு சென்டுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம சென்ட் பண்ணது சென்ட் ஆயிடுச்சு, 12:47 சென்ட் ஆயிருக்கு. ஓகே, இவ்வளோ தான் நண்பா உங்களுக்கு, இது ஈஸி தான் மெயில் அனுப்புறது. ஓகே, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேனலில் போடுவோம். ஓகே, தேங்க்யூ.